வணக்கம். உலகம் சுற்றும் சினிமா, உங்கள் நண்பன் பால்கி. உலகம் சுற்றும் சினிமாவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சினிமா ஆளுமை தயாரிப்பாளர் சத்யஜோதி தியாகராஜன் அவர்கள். அதாவது தமிழ் சினிமாவுக்கு நிறைய தயாரிப்பாளர்கள் வந்தால் தான் நிறைய திரைப்படங்கள் எடுக்க முடியும். நிறைய ஒரு நல்ல படங்கள், நல்ல இயக்குநர்கள் தமிழ் சினிமாவுக்குள்ளே உள்ளே வருவாங்க. அப்படி தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு தயாரிப்பாளர், சினிமா தயாரிப்பாளர்னு சொன்னால் திரு சத்யஜோதி தியாகராஜன் அவர்களை சொல்லலாம். அதாவது வந்து தமிழ் சினிமாவுடைய ஒரு மறக்க முடியாத இயக்குனர் அப்படின்னு சொன்னோம்னா பாலுமேந்திரா அவர்கள். அவர் ஒரு மிகச்சிறந்த இயக்குனர் மட்டுமல்ல, மிகச்சிறந்த கேமராமேன். கடைசி அவருடைய கடைசி காலகட்டத்தில் கூட படங்களை எடிட் செய்திருக்கிறார். ஒரு நல்ல எடிட்டரும் கூட, ஒரு நல்ல கதைவசனகர்த்தா, நல்ல இதை தாண்டி ஒரு அற்புதமான ஒரு ரசனையாளர், சினிமா ரசனையாளர். அப்படிப்பட்ட அந்த பாலு மகேந்திரா அவர்களை தமிழ் சினிமாவிலே இயக்குனராக மிகப்பெரிய வெற்றி கண்ட படம் மூன்றாம் புறை, கமல் அவர்கள் ஸ்ரீதேவி அவங்க நடித்த படம். அந்த படத்தை தயாரித்தவர் சத்யஜோதி திரு தியாகராஜன் அவர்கள். அந்த படத்துக்காகத்தான், மூன்றாம் பிரிவு படத்துக்காகத்தான் வந்து மிகச்சிறந்த நடிகைக்கான விருது ஸ்ரீதேவி அவர்களுக்கு கிடைத்தது. மிகச்சிறந்த அற்புதமான படம் அது. அது வந்து அந்த அந்த கதையை வந்து இவர் வந்து கேட்கும்போதே இவர் முடிவு பண்ணியிருக்காரு. பாருங்கள், இந்த படம் வந்து ஒரு அற்புதமான ஒரு படமாக தமிழ் சினிமாவுக்கு வரும், இன்றைக்கும் ஒரு மறக்க முடியாத ஒரு படமாக இருக்கிறது மூன்றாம் பிரிவு அவர்கள். மூன்றாம் பிரிவு படம், மூன்றாம் பிறகு படம் வந்து கமல் சார் லைஃப்லேயும் சரி, ஸ்ரீதேவி அவங்க வாழ்க்கையிலையும் சரி, பாலுமேந்திரா சார் வாழ்க்கையிலும் சரி, இதை தாண்டி இளையராஜா சாருடைய வாழ்க்கையிலும் சரி, ஒரு மிகப்பெரிய ஒரு 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 திருப்பு முனையான படம் என்று சொல்லலாம். இந்த படத்துக்கு இன்னும் ஒரு சிறப்பு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, தமிழ் சினிமாவுடைய மாபெரும் கவிஞராக விளங்கிய கண்ணதாசன் அவர்கள் எழுதிய கடைசி பாடல் இளையராஜா அவருடைய மியூசிக்கில் இந்த படத்தில் இடம்பெற்ற அந்த கண்ணே கலைமானே கன்னிமயில் உனை கண்டேன் உனை நானே, அந்திப்பகல் உனை நான் பார்க்கிறேன், ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன், ஆரிராரோ ஓர் ஆரிராரோ. இந்த பாடல்தான் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் தமிழ் சினிமாவிலே, ஏன் அவருடைய திரைப்பட வாழ்க்கையில் எழுதிய கடைசி பாடல் அப்படிங்கிற ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு செய்தி இந்த படத்தில் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு படத்தை தயாரித்தவர் சத்யஜோதி தியாகராஜன் அவர்கள். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, வெற்றி பெற்ற இயக்குநர்களை மட்டுமே வைத்து கொண்டு படங்கள் தயாரிக்காமல் புதுமுக இயக்குநர்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். அதுக்காகவே அவருக்கு வந்து இந்த உலகம் சுற்றும் சினிமா மூலமாக ஒரு மிகச்சிறந்த ஒரு நன்றியும் வணக்கத்தையும் அவருக்கு நாம் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு ஒரு புது டைரக்டரை வந்து உருவாகிறது அப்படிங்கிறது வந்து அது ஒரு ஒரு பிரசவம், அது ஒரு ஒரு தலப்பிரசவம். அது பல நாள் அலைந்து திரிந்து ஒரு கதையை வந்து ஒரு ப்ரொடியூசர் சொல்லி ஓகே பண்ணுறது அப்படிங்கிறது இவ்வளோ பெரிய விஷயம். அது கதையை வச்சுக்கிட்டு கம்பெனி கம்பெனியாக ஏறி ஒரு ப்ரொடியூசரை பார்த்து அந்த ப்ரொடியூசரை இம்ப்ரெஸ் பண்ணி அந்த படத்தை வந்து அவங்க இயக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது அப்படிங்கிறது இவ்வளோ பெரிய விஷயம். அப்படி தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த மிகச்சிறந்த ஒரு ஒரு தயாரிப்பாளர் சத்யஜோதி தியாகராஜன் அவர்கள். மணிரத்னம் இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் தமிழ் சினிமாவுடைய முக்கியமான ஆளும். இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் தமிழ் சினிமாவில் முதன்முறையாக அறிமுகமான தமிழ் திரைப்படம் பகல் நிலவு. பூமாலையே தோல் சேரவா, பூமாலையே தோல் சேரவா. இளையராஜா சாருடைய மியூசிக்கில் அற்புதமான படம் அது, அற்புதமான டூயட். அந்த பகல் நிலவு படத்தை இயக்கியவர் திரு மணிரத்னம் அவர்கள், அந்த படத்தை தயாரித்தவர் சத்யஜோதி தியாகராஜன் அவர்கள். அந்த கதையை கேட்கும்போது மணிரத்னம் சார் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கதை களமாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் அதை கதையை தேர்வு செஞ்சு அந்த அந்த படத்தை தயாரித்தார். அதே மாதிரி இவர் கணித்த மாதிரி அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் அது. இப்படி தமிழ் சினிமாவில் மணிரத்னம் அவர்களை கொண்டு வந்தவரே சத்யஜோதி தியாகராஜன் அவர்கள் தான். நிறைய புது இயக்குநர்களை அறிமுகப்படுத்தி கொண்டே இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, தன்னுடைய திரையுலக வாழ்க்கையில் ஒரு டிசைனராக தமிழ் சினிமாவில் என்ட்ரி ஆகி ஒரு இயக்குனராக அறிமுகமானவர் திரு கதிர் அவர்கள், இயக்குனர் கதிர் அவர்கள். இயக்குனர் கதிர் அவர்கள் இயக்கிய முதல் திரைப்படமும் இந்த கம்பெனியில் தான், சத்யஜோதி தியாகராஜன் சாருடைய கம்பெனியில் தான், படம் இதயம்.
இதயமே மௌனம் என்னை கொள்ளுதே. இளையராஜா சாருடைய மியூசிக்கில் அந்த படத்தில் எல்லா பாட்டுமே ஹிட்டு. பிரபுதேவா சார் வந்து அந்த ஓப்பனிங்கில் ஒரு சாங்கு, ஏப்ரல் மேயிலே பசுமை ஏயிலே காஞ்சு போச்சுடா. பிரபுதேவா அவர்கள் வந்து மாஸ்டராக நடித்திருப்பார், நடித்துமே அந்த பாடல் காட்சியில் நடித்தவும் இருப்பார். வந்து ஒரு மிக பிரமாதமான ஒரு அற்புதமான படம் தமிழ் சினிமாவில். இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் சப்ஜெக்ட்டுன்னா ஒரு மெடிக்கல் காலேஜ் அப்படிங்கிறது ஒரு புதுசாக இருந்துச்சு, ஒரு புது கதைக்களமாக இருந்துச்சு. காலேஜ் அப்படிங்கிறத சும்மா அப்படி தொட்டுக்கிற மாதிரி தான் வச்சுக்குவாங்க. காலேஜ் அப்படிங்கிறத ஒரு 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 போகிற போக்கில் தான் யூஸ் பண்ணிக்குவாங்க. ஆனால் முழுக்க முழுக்க ஒரு மெடிக்கல் காலேஜில், மெடிக்கல் காலேஜ் கதை அப்படிங்கிறது தமிழ் சினிமாவுக்கு ஒரு புது கதைக்களமாக இருந்துச்சு. அப்படி ஒரு வித்தியாசமான கதைக்களத்தோடு, வித்தியாசமான காட்சி அமைப்புகளோடு, வித்தியாசமான வசனங்களோடு தமிழ் சினிமாவுக்குள்ளே வந்தவர் இயக்குனர் கதிர் அவர்கள். கதிர் அவருடைய முதல் திரைப்படம் இதயம் படத்தை தயாரித்ததும் சத்யஜோதி தியாகராஜன் அவர்கள் தான். அதாவது அந்த முதல் படத்தினுடைய கதையை கேட்கும்போது, அந்த இயக்குனுடைய கதையை கேட்கும்போது இவர் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறாரு பாருங்க, இந்த படம் வந்து நிச்சயமாக வெற்றி படமாக அமையும், இந்த படம் நிச்சயமாக வந்து பேசப்படும் அப்படிங்கிறத அவர் கணிக்கிறாரு பாருங்க. அதுக்காகவே அவருக்கு மிகப்பெரிய ஒரு நம்ம செயலிட்டு சொல்லணும், அப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பாளர் அவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருப்பழனியப்பன் அவர்கள், பார்த்திபன் கனவு அப்படிங்கிற படம், ஒரு அது ஒரு 100 நாள் படம் அது. கருப்பழனியப்பனுக்கு இயக்குனராக தமிழ் சினிமாவில் அறிமுகமாகிறார். பார்த்திபன் சார்ட்டெல்லாம் ஒர்க் பண்ணிவிட்டு பார்த்திபன் கனவு அப்படிங்கிற ஒரு படத்தை, முதல் படத்தை இயக்குகிறார். அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களம். முதல் படத்திலே தன்னை ஒரு மிகச்சிறந்த இயக்குனராக நிரூபித்தார் கருப்பழனியப்பன் அவர்கள். அந்த படத்தை தயாரித்தவரும் சத்யஜோதி தியாகராஜன் அவர்கள் தான். கருப்பழனியப்பன், மணிரத்னம் அவர்கள், திரு கதிர் அவர்கள், இப்படி நிறைய புதுமுக இயக்குநர்களை தமிழ் சினிமாவுக்கு சத்யஜோதி தியாகராஜன் சார் அவர்கள் கொடுத்துருக்கிறார். இப்போ இப்போது சமீபத்தில் அஜித் அவர்களுடைய மிகச்சிறந்த ஹிட் அப்படின்னு சொன்னோம்னா விவேகமும் விசுவாசமும். அதுவும் வந்து விசுவாசம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஏபி சென்டர், ஏபிசி மூணு சென்டர்லேயும் சூப்பர் ஹிட்டாக ஒன்றப்படாது விசுவாசம். விவேகம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு படம் அது. அஜித் சாருடைய ஒரு படங்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த படம் வந்து ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு பொற்செலவு எடுக்கப்பட்ட படம். இந்த ரெண்டு படத்தையும் தயாரித்ததும் சத்யஜோதி தியாகராஜன் சார் அவர்கள் தான், அந்த கம்பெனி தான். இப்படி கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு காலம் தமிழ் சினிமாவில் ஒரு மிகச்சிறந்த ஒரு இயக்குனர், மிகச்சிறந்த தயாரிப்பாளராக, வெற்றி பட தயாரிப்பாளராக, அதுதான் முக்கியமான விஷயம் அது, வெற்றி பட தயாரிப்பாளராக, நிறைய புது இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பவராக, நல்ல திரைப்படங்களை தமிழ் சினிமாவுக்கு தருபவராக திரு சத்யஜோதி தியாகராஜன் அவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார். அவருடைய இந்த சத்யஜோதி கம்பெனி இன்னும் நிறைய திரைப்படங்களை தமிழ் சினிமாவுக்கு கொடுக்கணும், இன்னும் நிறைய இயக்குநர்களை தமிழ் சினிமாவுக்கு வந்து அறிமுகப்படுத்தணும், இன்னும் இதே மாதிரி விசுவாசம் மாதிரி ஒரு மிகச்சிறந்த வெற்றி படங்களை தமிழ் சினிமாவுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத உலகம் சுற்றும் சினிமா மூலமாக சொல்லிக்கொண்டு, இதே மாதிரி இன்னும் பல சுவையான செய்திகளோடு, சினிமா பற்றிய ஆளுமைகளோடு மீண்டும் உலகம் சுற்றும் சினிமாவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.